Good evening, champions. Welcome to Gates and Coyote. I am Deshmana. He is Vaishnava. We are going to talk about metal cutting. We are going to talk about the concept of the first concept. Orthogonal machining. ஆர்த்தோகனல் மிஷினிங்க்கும் அப்ளிகேஷன் மிஷினிங்க்கும் அப்படியே டிஃப்ரென்ஸாக ஒட்டுக்காக பார்த்துடலாம். ஆர்த்தோகனல் மிஷினிங் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைமென்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே அப்ளிகேஷன் மிஷினிங் பார்த்தோம்னா 3 டைமென்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்த்தோகனல் மிஷினிங்கில் வந்து டூல் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே ஆப்ளிகேஷன் மிஷினிங்கில் வந்து டூல் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் பார்த்தோம்னா ஆர்த்தோகனலில் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதுவே ஆப்ளிகேஷன் மிஷினில் பார்த்தோம்னா ரொம்ப மோதாக இருக்கும். பவர் கன்சப்ஷன் வந்து இதில் ஹையாக இருக்கும், ஆப்ளிகில் வந்து லோவாக இருக்கும். அண்ட் தென் கட்டிங் எஜ்ஜுன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஒன்று தான் இருக்கும், இதில் வந்து மோர் தென் ஒன் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்த்தோகனல் கட்டிங்கில் வந்து 2 டைமென்ஷனுங்கிறனால 2 ஆக்சிஸ் தான் இருக்கும். என்னென்ன ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸும் ஜெட்டும் இருக்கும். எக்ஸுங்கிறது வந்து ஆக்சியல் டைரக்ஷன், ஜெட்டுங்கிறது வந்து டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். அதுவே வந்து ஆப்ளிகேஷன் மிஷினிங்க்கு பார்த்தோம்னா எக்ஸ், ஒய், ஜெட் மூணுமே இருக்கும். எக்ஸுங்கிறது வந்து ஆக்சியல், ஒய்யுங்கிறது வந்து ரேடியல், ஜெட்டுங்கிறது வந்து டேஞ்சென்ஷியல். இதில் வந்து சிப் திக்னஸ் ரேஷியோ வந்து லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஆர்த்தோகனல் மிஷினிங்கில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்த்தோகனல் மிஷினிங் அண்ட் ஆப்ளிகேஷன் மிஷினை பற்றி பார்த்தோம். அடுத்தது லிப் ஆங்கிள் தான். லிப் ஆங்கிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் ஃப்ளாங்க்கு தான் வந்து லிப் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க. லிப் ஆங்கிளுக்கு வந்து இன்னும் 2 நேம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஜ் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா க்னைஃப் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லிப் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், டூல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. லிப் ஆங்கிள்னா ஆங்கிள் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் ஃப்ளாங்க்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஃபைன் ரேக் ஆங்கிள். ரேக் ஆங்கிள்னா என்னென்னு பார்த்தோன்னா ஆங்கிள் பிட்வீன் ஃபேஸ் ஆஃப் டூல் ஃப்ரம் மெட்டீரியல் சர்ஃபேஸ் தான் வந்து ரேக் ஆங்கிள்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரேக் ஆங்கிள் வந்து கிராஃப் பார்க்கலாம். எப்படின்னா இது வந்து டூல் லைஃபு ஒய் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரேக் ஆங்கிள். ரேக் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக இப்படி தான் இருக்கும் அதோட கிராஃபு. ரேக் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டூல் லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக டூல் லைஃப் டிக்ரீஸ் ஆகிட்டு அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேக் ஆங்கிள்னா ஆங்கிள் பிட்வீன் ஃபேஸ் ஆஃப் டூல் ஃப்ரம் மெட்டீரியல் சர்ஃபேஸ் சொல்கிறாங்க. டிஃபைன் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள். பாசிட்டிவ் ரேக் ஆங்கிளில் வந்து என்னென்ன மெட்டீரியலுக்கு வந்து பண்ணுவோம்னா சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியரிங் அண்டு பெண்டிங் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள்னா ஷியரிங் அண்டு பெண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரேக் ஆங்கிள்னா என்னென்னு பார்க்கலாம். நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து எந்த மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் அண்ட் பிரிட்டல் மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். நெகட்டிவ் ரேக் ஆங்கிள்னா ஹார்ட் அண்ட் பிரிட்டல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, அதில் பியூர் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜீரோ ரேக் ஆங்கிள்னா ஜீரோ ரேக் ஆங்கிளில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து எந்த அப்ளிகேஷன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட் அயான், பிராஸ், த்ரெட் கட்டிங் அண்ட் தென் ஃபார்ம் டூலுக்கெலாம் வந்து இந்த இது ஜீரோ ரேக் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜீரோ ரேக் ஆங்கிள்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அதனால் கேஸ்ட் அயன், பிராஸ், த்ரெட் கட்டிங், ஃபார்ம் டூல் இதுக்கு எல்லாத்துக்குமே ஜீரோ ரேக் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. டிஃபைன் ரேஷியோ ஆஃப் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் சிப் டூல் ஒர்க். நம்ம வந்து இப்போ கட்டிங் ப்ராசஸ் நடக்கும் போது ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிப் டூல் ஒர்க்குக்கு வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100%ல் வந்து 80% வந்து சிப்பில் தான் ஹீட் இருக்கும், மீதி 10% வந்து டூலில் இருக்கும், மீதி 10% வந்து ஒர்க்கில் இருக்கும். ரேஷியோ ஆஃப் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிப்பில் தான் 80% ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், டூலில் அதில் 10% இருக்கும், ஒர்க்கில் 10% ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன் டூல் சிக்னேச்சர். டூல் சிக்னேச்சர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டூலைன்னு சொல்லலாம், இல்லைனா அப்படின்னா ஆர்த்தோகனல் வியூ ஆஃப் டூலை வந்து பிரித்து பார்க்கறதுக்கு பேர் டூல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டூல் சிக்னேச்சர்னா டோட்டல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டூல், அப்படி இல்லைனா டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டூல். டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டூல், ஆனால் ஆர்த்தோகனலை பிரித்து பார்க்கறது தான் டூல் சிக்னேச்சர்னு சொல்கிறாங்க.
சிப் வெலாசிட்டி. சிப் வெலாசிட்டி என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் சிப் ரிலேட்டிவ் டு டூல் தான் வந்து சிப் வெலாசிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிப் வெலாசிட்டினா வெலாசிட்டி ஆஃப் டூல் ரிலேட்டிவ் டு த சிப் அப்படிங்கிறது தான் சிப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.